வணக்கம் என்கிட்ட ஏகப்பட்ட ஐடியா இருக்குது ஆனால் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு தெரியலன்னு சில பேர் நினைப்பாங்க அதுலேயும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட காசு பிரச்சனையாக இருக்குது இல்லை என்கிட்ட டைம் பிரச்சனையாக இருக்குது இல்லை அந்த பிரச்சனையாக இருக்குது இந்த பிரச்சனையாக இருக்குன்னு சில பேர்லாம் சொல்லுவாங்க ஆனால் ஒரு சில பேர் தான் பார்த்தீங்கன்னா சரியாக திட்டமிட்டு அதை வந்து எப்படி கொண்டு போகணும்னு பார்த்து அதை வந்து சக்ஸஸாக கொண்டு போவாங்க அப்படிங்கிற அடுத்த விஷயம் அதுமாரி சரியாக திட்டமிட்டு வெற்றி பெற்ற ஜப்பாஸ் டாட் காம் அப்படிங்கிற கம்பெனியை பார்த்தா நீ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் லைக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க ஸோ நாங்கள் போடுற வீடியெலாம் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் அப்டேட் இருக்கும் நிக் ஸ்விம்மன் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு கம்பெனியில் ஒர்க் இருக்காருன்னு சொன்னோம் அவர் அந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து ஒரு மாலுக்கு போகிறாரு மாலில் போய் பார்த்திங்கன்னா ஒரு ஷூ வாங்க ட்ரை பண்ணுறாரு பட் ஆனால் அவர் நினைச்ச மாதிரியான ஒரு ஷூ வந்து கிடைக்கலன்னு சொன்னோம் அதான் சொன்னால் ஒரு மாதிரி கலர் வந்து விருப்ப போகிறாரு பட் அந்த கலர் வந்து அங்கே அவருக்கு கிடைக்கலன்னு சொன்னோம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சில கடையில் போய் பார்த்தப்போ ஒரு அந்த கலர் இருக்குது ஆனால் சைஸு ப்ராப்பராக அவருக்கு ஏற்ற மாதிரி இல்லைன்னு சொன்னோம் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட குறைகளோடு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவர் வந்து என்ன பண்ணுறாங்கனாக்க நெட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறாரு அதான் சொல்லப்போனாக்க இவர் விருப்பப்பட்ட கார் எதுவும் இருக்கான்னு பட் நெட்லையுமே பார்த்தீங்கன்னா சரிங்களாங்க எந்த ஒரு ப்ராப்பரான ஒரு டேட்டாவும் அவர் கிடைக்கலன்னு சொன்னோம் ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் அவர் என்ன ஆகுதுனாக்க ஒரு மாதிரி வெக்ஸே ஆயிடாருன்னு சொன்னால் ஏன்னா நம்ம எதிர்பார்க்குற கலர் கிடைக்கல அப்படின்ட்டு ஸோ இப்போ தான் ஒரு ஐடியா தோணுது ஏன் நம்ம இந்த மாதிரியான ஒரு கம்பெனி ஆரம்பிக்கக்கூடாது ஆரமிச்சியாக மக்களுக்கு வந்து விருப்பப்படுறது வந்து நம்ம கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு ஸோ அப்போ தான் என்ன பண்ணுறாங்கனாக்கா ஓகே நம்ம இந்த கம்பெனி ஆரம்பம்ட்டு அவர் ஒர்க் பண்ணுற கம்பெனியிலேருந்து ரிசைன் பண்ணிட்டு வெளில வந்துடு வந்ததுக்கப்புறம் ஷூ சைட் டாட் காம் அப்படிங்கிற கம்பெனி ஓப்பன் பண்ணுறான்னு சொன்னோம் இல்லை நீ ஒரு வேடான ஒரு வேடாவே தெரியும்னு சொல்லலாம் அதாவது சொன்னால் காலனி இணையம் அப்படின்னு ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணுறாரு ஓப்பன் அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வந்து எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது தான் இவர் வந்து பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜினே சொன்னோம் அதாவது என்ன பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இவர் வந்து என்ன பண்ண நிறைய கடைகளில் போய் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஷூ இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்குதோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து வந்து அங்கே உள்ள அனுமதியோடு எடுத்துகிட்டு வந்து இவர் என்ன பண்ணால் இவருடைய வெப்சைட்டில் வந்து போஸ்ட் பண்ணுறாரு போஸ்ட் பண்ணுறது வந்துன்னா கொஞ்சம் நாள் கழிச்சு வந்து அவங்க கேட்டாக்க அதே கடையில் போய் காசை கொடுத்துட்டு வாங்கியாந்து இவர் வந்து சப்ளை பண்ணிட்டு இருந்திருக்காரு ஸோ மாதிரி சப்ளை பண்ணிட்டு இருக்கப்போ ஓரளவு நல்லாவே போணுச்சுன்னு சொல்லணும் ஸோ இந்த மாதிரி இருக்கப்போ இது வந்து இன்னும் விரிவாக்கம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்ப என்ன பண்ணுறாருனாக்க ஒரு ரெண்டு இன்வெஸ்டர் வந்து தேடாருன்னு சொன்னோம் அதே சமயத்தில் கம்பெனியோட பேரை பார்த்தீங்கன்னா ஜப்பாஸ் அப்படின்னு மாற்றாரு ஜப்பாஸ் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷில் வந்து ஜப்பட்டோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஜப்பட்டோஸ்னால் என்னன்னாக்க ஷூஸை தான் சப்போர்டோஸ்னு சொல்லுவாங்களா ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பாஸ்னு பேர் வைக்கிறான்னு சொன்னோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க டோனி சே மற்றும் பார்த்தீங்கன்னா அல்ஃபிரட் லின் நம்ம ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் வந்து சேர்கிறான்னு சொன்னோம் ஸோ அதில் சொல்லப்போனால் டோனி சே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிஓ வந்து எடுத்துக்கிறாருன்னு சொல்லுவாங்க பொறுப்பு இல்லை டோனி ஷாப் பார்த்தீங்கன்னாக்க லிங் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனியை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி அதை பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிற நிறுவனத்தில் வந்து வித்துட்டு வந்து அதுக்கப்புறம் தான் அந்த கம்பெனி வந்து இன்வெஸ்ட் பண்ணார் அப்படின்னு தெரிஞ்சிருங்க இவரும் பார்த்திங்கன்னா ஒரு நார்மலாக இடத்துல தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காருங்கிறது முக்கியமான விஷயம் இவரோட தலைமையில் ஜப்பாஸ் அப்படிங்கிற நிறுவனம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுன்னு ஒரு முக்கியமான காரணம் சொல்லலாம் அதுவும் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரெண்டாயிரம் வரும் பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி மில்லியன் டாலருக்கு பார்த்திங்கன்னா சேல் ஆகுதுன்னு சொன்னோம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்று இந்த கம்பெனியோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா அபரிவிதமான வளர்ச்சின்னு சொன்னால் அதை சொன்னால் எட்டு மில்லியன் டாலருக்கு பார்த்திங்கன்னா இந்த கம்பெனிலேருந்து வந்து சேல் ஆகுதுன்னு சொல்லணும் அதாவது ஷூஸ் செப்பல் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதர காலனி ஐட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி மூலமாக சேல் ஐட்டம் சொன்னோம் அதோடு இந்த கம்பெனி மூலமாக மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் எப்போன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி எட்டுலன்னு சொன்னோம் அதாவது சொன்னால் ஒரு பில்லியன் டாலர் அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி மூலமா பார்த்தீங்கன்னா ஷூஸ் செப்பல்ஸ்லாம் சேலானுச்சுன்னு சொன்னோம் ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக பார்க்கப்படுச்சுன்னு சொன்னோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து ரெண்டாயிரத்தி வந்து அமேசான் டாட் காம் பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி இரண்டு பில்லியன் டாலர் அளவுக்கு கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து விலைக்கு வாங்கிட்டான்னு சொன்னோம் இப்போ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா அமேசானோட ஒரு சப்சிடரி கம்பெனியாக தான் இருக்குன்னு தெரிஞ்சிருங்க அதுக்கப்புறம் இந்த கம்பெனி மிகப்பெரிய வெற்றிகாரம் வந்து இந்த மூன்று பேரும் மெயினாக சொன்னாங்க அப்படின்னா நிக்கு டோனி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ஃப்ரிட்னு சொல்லலாம் இவங்க மூணு பேரும் பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த கம்பெனி வளர்த்தாங்கன்னு சொன்னோம் அதுக்கப்புறம் அந்த கம்பெனியில் ஒரு பண்ண எம்ப்ளாய்ஸ்லாம் சொல்லலாம் அதாவது சொன்னால் அவங்களாம் ரொம்ப ஃப்ரீடமாகவும் ஒர்க் பண்ணாங்க ஸோ அதுவும் வந்து மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் சொன்னால் அது இல்லாமல் கஸ்டமர்கிட்ட ஹேண்டில் பண்ண விதமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லுவோம் அந்த சமயத்தில் அதாவது சொன்னோம்னாக்க இருபத்தி நான்கு இன்ட்டு செவன் பார்த்தீங்கன்னா கால் சென்டர் வச்சு இவங்க வந்து கண்டினியூஸாக ஒர்க் பண்ணியிருக்கான்னு சொன்னோம் அது இல்லாமல் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளும் பார்த்தீங்கன்னா வந்து கம்பெனி மூலியமாக ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கான்னு சொன்னோம் அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இவங்க ஆர்ட்ரு எடுத்துகிறது பார்த்தீங்கன்னா ஓவர் நைட்லேயே அதாவது சொன்னால் இன்னைக்கு ஆர்டர் இருக்கணும் இன்னைக்கு ஓவர் நைட்லேயே சப்ளை பண்ணுறது அதில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு மாதிரி சப்ளை பண்ணுறது இந்த மாதிரி வித்ன் டூ டேஸ்லேருந்து சப்ளை பண்ணி அதையும் வந்து பெரிய அளவு ரெக்கார்ட் பண்ணி தான் சொன்னோம் அதாவது அதர் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆறு நாள் அஞ்சு நாள் இருந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் இவங்க சப்ளை பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் எல்லாம் பார்த்தீங்கன்னா சரிங்களா ஏதாவது ஒரு ஆப்போ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அது வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணாங்க வந்து உங்களுக்கு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஆஃப் பாய்ண்ட்ஸ் அதே மாதிரி இந்த கம்பியில் பார்த்துருக்காங்க அப்பே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இங்கே ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் அதுவும் ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் சொல்லலாம் அது இல்லாமல் இந்த கம்பெனி மூலிமா பர்ச்சேஸ் பண்ணுவாங்கலாம் திரும்ப வந்து ரிப்பீட் ஆர்டர் கொடுத்துட்டு இருப்பாங்களாம் ஸோ அதுவும் ஒரு முக்கியமான காரணம் சொல்லலாம் இந்த கம்பெனி வந்து இன்றைக்கி வந்து செப்பல் ஷூஸ் இல்லாமல் இதில் நிறைய ப்ராடக்ட்டும் கொடுத்துருக்காங்க சொல்லப்போனால் ட்ரெஸ்ஸஸ் இல்லை லேடிஸ் ஹேண்ட் பேக்ஸ் இந்த மாதிரி நிறைய விதமான ஐட்டங்கள் வந்து எனக்கு ப்ரொவைட் இருக்காங்கன்னு சொல்லுவோம் ஸோ அது மூலியமாக நிறைய லாபம் பார்த்துட்டு இருக்காங்கிற அடுத்த விஷயம் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களோட ஐடியா மூலியமாக ஒரு வகை இன்னைக்கு நிறைய வெற்றிகளை கூச்சிகிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சிருங்க ஸோ உங்கள்கிட்ட ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா அது வந்து கண்டினியூஸாக வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை ஒரு ப்ராப்பராக டிசைன் பண்ணி நீங்களும் அடுத்தளவுக்கு கொண்டு போங்க அப்படிங்கிற இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கனு விரும்புகிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்